தமிழ்நாடு பீஸ்ட்பால் அசோசியேஷன் சார்பில் கோவை சின்னவேடம்பட்டி பகுதியில் மாவட்ட அளவிலான ஆண்கள் மற்றும் பெண்களுக்கான 6வது ஜூனியர் ஸ்டேட் பீஸ்ட்பால் சாம்பியன்ஷிப் நடைபெற்றது. தமிழ்நாடு பீஸ்ட்பால் அசோசியேஷன் சார்பாக கோவை சின்னவேடம்பட்டி பகுதியில் உள்ள TKS மெட்ரிக் ஹையர் செகண்டரி ஸ்கூல் பள்ளி மைதானத்தில் மாவட்ட அளவிலான ஆண்கள் மற்றும் பெண்களுக்கான 6வது ஜூனியர் ஸ்டேட் பீஸ்ட்பால் சாம்பியன்ஷிப் போட்டிகள் நடைபெற்றது. இதில் சென்னை, காஞ்சிபுரம், திருவள்ளூர், நாமக்கல் உள்ளிட்ட 16 மாவட்டங்களிலிருந்து சுமார் 300க்கும் மேற்பட்ட ஆண்கள் மற்றும் பெண்கள் கலந்து கொண்டனர். கடந்த 1ஆம் தேதி துவங்கப்பட்டு 3 நாட்கள் நடைபெற்ற இந்த நிகழ்ச்சியில் 3வது நாளான இன்று இறுதிப் போட்டிகள் நடைபெற்று பரிசளிப்பு விழா நிகழ்ச்சி நடைபெற்றது. அதில் ஆண்களுக்கான போட்டியில் முதலிடத்தை சென்னை அணியினரும், 2வது இடத்தை கோவை அணியினரும், பெண்களுக்கான போட்டியில் முதலிடத்தை நாமக்கல் அணியினரும், 2வது இடத்தை காஞ்சிபுரம் அணியினரும் பெற்றுள்ளனர். இவர்களுக்கான பரிசளிப்பு விழா இன்று நடைபெற்றது. வெற்றி பெற்ற அனைவருக்கும் பரிசுகள், சான்றிதழ்கள், கோப்பைகள் வழங்கப்பட்டது. இந்த நிகழ்ச்சியில் கோவை மாவட்ட பீஸ்ட்பால் அசோசியேஷன் தலைவர் சம்பத்குமார் மற்றும் நிர்வாகிகள் பாலவிநாயகம், கௌமார மடாலயத்தில் சார்பாக ராமானந்த குமரகுருபர சுவாமிகள், சிபி ஜோசப், பொன்னம்மாள், சுஜாதா, சந்திரசேகரன் என பலரும் கலந்து கொண்டனர் என்பது குறிப்பிடத்தக்கது. பாலவிநாயகம், செக்ரட்டரி ஜெனரல் பீஸ்ட்பால் ஃபெடரேஷன் ஆஃப் இந்தியா. இங்கு கோவை மாவட்டத்திலே நேற்று முன்தினம் இன்று ஆகிய 3 தினங்களும் 6வது ஜூனியர் பிரிவுக்கான மாநில அளவிலான ஃபிஸ்ட்பால் சாம்பியன்ஷிப் நடைபெற்றது. இந்த போட்டியிலே தமிழகத்திலிருந்து 16 மாவட்டங்களிலிருந்து ஏறத்தாழ ஆண்கள் பிரிவில் ஒரு 160 பேர், பெண்கள் பிரிவில் ஒரு 160 பேர் பங்கேற்றனர். கடந்த 3 நாட்களில் நடைபெற்ற இந்த போட்டியிலே சென்னை, காஞ்சிபுரம், திருவள்ளூர், கோயம்புத்தூர், நாமக்கல் போன்ற மாவட்டங்கள் பங்கேற்றன. இதில் வெற்றி பெற்ற வீரர்களுக்கு பதக்கமும் கோப்பையும் வழங்கப்பட்டது. இதிலிருந்து இந்த போட்டிகளிலிருந்து ஒவ்வொரு பிரிவிலும் ஆண்களில் ஒரு 20 பேர், பெண்களில் ஒரு 20 பேர் தேர்வு செய்யப்பட்டு வருகின்ற ஆகஸ்ட் மாதத்தில் சண்டிகரில் நடைபெறவுள்ள தேசிய அளவிலான ஜூனியர் பிரிவுக்கான போட்டியில் தமிழக அணி பங்கேற்க உள்ளது. அதில் அதற்கான கோச்சிங் கேம்ப் சென்னையில் நடைபெற்று பின் தமிழக அணியானது இறுதிப்பட்டியல் வெளியிடப்பட்டு பங்கேற்க உள்ளனர். கடந்த 6 ஆண்டுகளாக தமிழகத்திலே ஜூனியர், சப்ஜூனியர், சீனியர் ஆகிய 3 பிரிவுகளிலும் இந்த போட்டி ஃபிஸ்பால் நடத்தி கொண்டிருக்கின்றோம். விரைவில் ஃபிஸ்பால் ஃபெடரேஷன் ஆஃப் இந்தியா தேசிய அளவில் அங்கீகாரம் பெற்று அதன்பின் தமிழகத்திலும் எல்லா பள்ளிகள் மற்றும் கல்லூரிகளும் விளையாடுவதற்கான ஏற்பாடுகளையும் செய்து கொண்டிருக்கின்றது. தமிழக அரசு கண்டிப்பாக எங்களுக்கு தமிழகத்திலுள்ள ஃபிஸ்பால் விளையாட்டு வீராங்கனைகளுக்காக அதற்கான ஒதுக்கீடு செய்வார்கள் என்ற நம்பிக்கையோடு இந்த ஃபிஸ்பால் கேம் தமிழகத்தில் மிக சிறந்து வந்து கொண்டிருக்கின்றது. மேலும் இந்த ஃபிஸ்பால் என்கிற கேம் வந்து இந்தியாவிலும் புதிதாக ஆரம்பிக்கப்பட்டது. தமிழகத்திலும் கடந்த 6-7 ஆண்டுகளாக விளையாடப்பட்டு இருக்கின்றன. ஆனால் இன்டர்நேஷ்னல் லெவலில் பார்த்திங்கனாக்கா 80 கண்ட்ரிகளுக்கு மேலே இந்த போட்டியானது, இந்த விளையாட்டானது விளையாடப்பட்டு வருகின்றது. அதிலும் முக்கியமாக யூரோப்பியன் கண்ட்ரீஸில் வந்து மிக பாப்புலராக இந்த விளையாட்டு விளையாடப்பட்டு வருகின்றது. இந்தியாவும் கடந்த 3 ஆண்டுகளாக இன்டர்நேஷ்னல் காம்படிஷனிலே கலந்து கொண்டு வருகின்றன. இந்த ஆண்டும் வருகின்ற அக்டோபர் மாதத்தில் ஆஸ்திரேலியாவில் மெல்போர்னில் நடைபெற இருக்கின்ற போட்டிகளே இந்திய அணி தேர்வு செய்யப்பட்டு கண்டிப்பாக கலந்து கொள்ள உள்ளது.